Hi everyone. In this video we will discuss about cuban cuboid surface area okay first or Sampakla a small indoor greenhouse is made entirely of glass pans okay including base. a small size indoor greenhouse make made. க்ளாஸ் பேன் வச்சு ஓகேவா இன்க்ளூடிங் கீழே பேஸ் ஏரியாவும் வந்து கிளாஸ்லேயே பண்ணுறாங்க ஹெல்ட் டுகெதர் வித் டேப் ஓகே இட் இஸ் தேர்ட்டி சென்டிமீட்டர் லாங் ட்வெண்ட்டி ஃபைவ் சென்டிமீட்டர் வைட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் சென்டிமீட்டர் ஹைட் ஓகே ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்குறாங்க வாட் இஸ் த ஏரியா ஆஃப் த கிளாஸ் செகண்ட் கொஷின் ஹவு மச் ஆஃப் டேப் இஸ் நீடட் ஃபார் ஆல் த டுவெல் எட்ஜஸ் கேட்டிருக்காங்க ஓகே ஃபஸ்ட்டு நம்ம கொஷினை பார்க்கலாம் இது க்யூபா கியூபாய்டா பார்க்குறோம் எல் பிஹெச் எல்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ தட் இது இந்த ரூம் வந்து க்ரீன் ஹவுஸ் ரூம் வந்து கியூபாய்டா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது ஓகே ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் கொடுத்துருக்குற எல்லா நம்பர்ஸ்லேயும் இருக்கிற யூனிட் சேமாக இருக்கா எஸ் சென்டிமீட்டர் தான் இருக்குது எல்லாத்துலேயும் ஓகே நம்ம எழுதிக்கலாம் எல்இஸ் ஈக்குவல் தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி பி இஸ் இக்குவல் டுவெண்ட்டி ஃபைவ் ஹெச் இஸ் ஈக்குவல் டு ட்வெண்ட்டி ஃபைவ் அப்போ ஏரியா நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் ஏரியாவோட ஃபார்முலா என்னது கியூபாய்டுக்கு டியூ டூ இன்டூ எல்பி ப்ளஸ் பிஹெச் ப்ளஸ் ஹெச்எல் ரைட் இந்த ஃபார்முலாவில் நம்ம எல் பிஹெச் எல்லாத்தையும் சப்ஸ்ட்ரியூட் பண்ண போகிறோம் ஓகே நல்லா பார்த்துக்கோங்க இது வந்து மல்டிப்ளிகேஷனில் இருக்குது ப்ளஸ் சைன் இருக்குது ஓகே புட் யூ வாண்ட் புட் ப்ராக்கெட் ஆல்சோ ஸோ டூ இன்டூ இது ஃபுல்லாக வந்து மல்டிபிள் பண்ணதுக்கு ஃபைனலி நம்மளுக்கு வந்து கிளாஸோட ஏரியா வந்து ஃபோர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஏன்னா ஏரியா இருக்கு இல்லையா சென்டிமீட்டர் ஸ்கொயர் எழுதியிருக்கோம் ஃபஸ்ட் கொஷனுக்கு வந்து ஏரியா ஆஃப் த க்ளாஸ் கேட்டிருக்காங்க நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு லென்த் ஆஃப் த டேப் லென்த் ஆஃப் த டேப் எப்படி இப்போ அந்த கியூபாய்டுக்கு வர்ற ஆல் எட்ஜஸ் எல்லாமே வந்து நம்ம டேப்பால் ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம் இல்லையா அப்போ லென்த் ஆஃப் த டேப்புங்கிறது வந்து எவ்வளோ எட்ஜஸ் இருக்குது க்யூப்புக்கும் சரி க்யூபாய்டுக்கும் சரி டுவெல் எட்ஜஸ் இருக்குது இல்லையா ஓகே அப்போ டுவெல் எட்ஜஸ் ஓகே அடுத்தது பாருங்கள் இங்கே லென்த் ஆஃப் த டேப் வந்து பாருங்கள் எத்தனை எல் இருக்கும் இப்போ ஒரு பாக்ஸ் இருக்குது அப்படின்னிங்கன்னா இங்கே ஒரு எல் இங்கே ஒரு எல் அதே மாதிரி பேஸ்லையும் வந்து சேம் எல் இருக்கும் இல்லையா அப்போ ஃபோர் டைம்ஸ் எல் இருக்குது which means L மட்டுமே ஃபோர் times breadth அதே மாதிரி ஃபோர் times இருக்கும் அதே மாதிரி வந்து ஹைட்டும் ஃபோர் times இருக்கும் இல்லையா நம்ம க்யூபாய்டு பாக்ஸ் ஏற்கனவே இனிஷியலாக நம்ம வந்து ஃபார்மில் டிஸ்கஸ் பண்ணும்போது நம்ம பார்த்துருக்கோம் ஸோ தட் அப்போ ஃபார்மில் இங்க என்ன all ஆல் எட்ஜஸ்க்கு வந்து எல் ஃபோர் டைம்ஸ் ப்ளஸ் பி ஃபோர் டைம் ப்ளஸ் H ஃபோர் times அதில் இருக்கிற ஃபோரை தான் காமனாக வெளியே எடுத்துருக்கோம் ஓகே நெக்ஸ்ட்டு ஃபோர் எல் தேர்ட்டி பி டுவெண்ட்டி ஃபைவ் ஹெச் டுவெண்ட்டி ஃபைவ் இதில் சப்ஸ்ட்ரியூட் பண்ணிவிட்டு ஃபோர் இன்டூ இதெல்லாம் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு எயிட்டி கிடைக்கு அடுத்தது ஃபைனல் ஆன்சர் ஃபோர் இன்டூ எயிட்டி வந்து த்ரீ டுவெண்ட்டி சென்டிமீட்டர் கிடைக்குது அப்போ வந்து மொத்த டேப்போட லென்த்து வந்து இந்த க்ரீன் ஹவுஸுக்கு கிளாஸில் மேக் பண்ணுற க்ரீன் ஹவுஸுக்கு தேவையான டேப்போட மொத்த லென்த் வந்து த்ரீ டுவெண்ட்டி சென்டிமீட்டர் லென்த் மட்டும்தான் அதோடது கேக் பார்க்குறோம் அதனால சென்டிமீட்டர் மட்டும் போட்டிருக்கோம் இங்கே ஏரியா கண்டுபிடிக்கிறதுனால நம்ம சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு கண்டுபிடிச்சிருக்கோம் ஓகே நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம் த்ரீ க்யூப் ஈச் ஆஃப் சைட் ஃபைவ் சென்டிமீட்டர் ஆர் ஜாயிண்ட் எண்ட் டு எண்ட் இப்போது தனித்தனியாக மூணு கியூப்ஸ் இருக்குது ஒவ்வொரு க்யூபுமே சேம் சைஸில் இருக்குது லென்த் வந்து ஃபைவ் சென்டிமீட்டர் அது மூணும் பக்கத்தில் பக்கத்தில் வச்சு நம்ம டுகெதராக ஆக்கும்போது என்ன நம்மளுக்கு ஷேப் கிடைக்கும் அதோட ஏரியா கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்காங்க ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் ரிசல்ட்டிங் அப்போ இங்கே பாருங்க இங்கே பிக்சர் வரைஞ்சிருக்கேன் பாருங்கள் இங்கே ஒரு க்யூப் இது செகண்ட் ஒன் இது தேர்ட் ஒன் மூணும் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு இங்கே இப்போ என்ன ஷேப்பில் கிடைச்சிருக்கு கியூபாய்டு ஷேப்பில் கிடச்சிருக்கு ஓகேவா அப்போ க்யூபாய்ட் ஷேப்பில் கிடைச்சிருக்கு இதோட ஏரியா கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னா லென்த் இஸ் ஈக்குவல் டு ஹவு மச் இங்கே ஒரு கியூபாய்டு ஃபைவு இது ஃபைவ் இது ஃபைவ் அப்போ லென்த்து மொத்தமாக ஃபிஃப்டீன் சென்டிமீட்டர் ஓகே நெக்ஸ்ட்டு பாருங்கள் பிரெத் எவ்வளோ வரும் ஃபைவ் ஹைட்டு ஃபைவ் ஓகே இதில் நம்ம வந்து எல்இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ பி எல்லாமே எடுத்து எழுதியிருக்கோம் இப்போ கியூபாய்டுக்கு சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஃபார்முலா தெரியும் இல்லையா அதில் நம்ம சப்ஸ்ட்ரிட் பண்ணிவிட்டு ஃபைனல் ஆன்சர் நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு த்ரீ ஃபிஃப்டி சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஓகே இதெல்லாம் வந்து டூ மார்க் கொஷின்ஸில் கேட்கக்கூடிய கொஷன் ஓகே அப்போ மூணு கியூபாய்டு வந்து கியூபை வந்து நம்ம அட்டாச் பண்ணி எண்டு டு அட்டாச் பண்ணி வைக்கும் போது நம்மளுக்கு கியூபாய்டு ஷேப்ல கிடைக்குது அப்போ கியூபாய்டோட ஃபார்முலால தான் நம்ம எடுத்துட்டு போய் எல் பிஹெச் எல்லாமே சப்ஸ்ட்ரூப் பண்ணி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்றோம் ஓகே நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஒரு சம்பவம் பார்க்கலாம் த டைமென்ஷன் ஆஃப் எ ரெக்டாங்குலர் பாக்ஸ் ஆர் இந்த ரேஷியோ டூ இஸ்டு த்ரீ இஸ்டு ஃபோர் இப்போ பாருங்க உங்களுக்கு லென்த்து பிரத்து ஹைட் எல்லாம் பர்டிகுலராக என்னன்றதை வந்து அவங்க மென்ஷன் பண்ணாமல் ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க அப்போ ரேஷியோவில் கொடுக்கும்போது இன்னும் கவனமாக நம்ம போடணும் அண்ட் த டிஃப்ரெண்ட் பிட்வீன் த காஸ்ட் ஆஃப் கவரிங் ஏ வித் ஷீட் ஆஃப் பேப்பர் அட் த ரேட் ஆஃப் ரூபீஸ் ஃபோர் அண்ட் ரூபீஸ் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ பெர் மீட்டர் ஸ்கொயர் இஸ் ரூபீஸ் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டீன் டைமென்ஷன் ஆஃப் கேக்குறாங்க இப்போ கொஸ்டின் வாட்டி தெளிவா படிக்கலாம் நம்ம ரெக்டாங்குலர் பாக்ஸோட ஹைட்டு கரெக்டான ரேஷியோல கொடுத்துருக்காங்க சப்போஸ் லென்த் டூவா இருந்ததுன்னா பிரெத்து த்ரீயா இருக்கலாம் ஹைட்டு ஃபோரா இருக்கலாம் இதுவே அப்படியே சேஞ்ச் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க இது ஃபோரா இருந்ததுன்னா இது சிக்ஸா இருக்கும் இது எயிட்டா இருக்கும் அப்ப ரேஷியோன்னாக்கா அந்த மடங்குல இருக்கு ஓகேவா அண்ட் த டிஃப்ரன்ஸ் பிட்வீன் த காஸ்ட் ஆஃப் கவரிங் அப்போது இப்போ சப்போஸ் வந்து அங்கே அந்த மேலே ஒட்டுற ஷீட்டுக்கு எல்லாத்தையும் வந்து ஃபோர் ருபீஸ்னு சொல்லிவிட்டு நம்ம பண்ணியிருந்தா எவ்வளோ ரேட் வரும் ஒன்று கண்டுபிடிக்கணும் இல்லை ஃபோர் ருபீஸ் ஃபிஃப்டி பைசேல பண்ணியிருந்தா ஒரு ரேட் வரும் அது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டீன் அப்போது என்ன டைமென்ஷனில் இருக்கும் பாக்ஸுன்னு கேட்டிருக்காங்க ஓகே சரி இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு லெட் த டைமென்ஷன் ஆஃப் த பாக்ஸ் பி இப்போ ஆக்சுவலாக நம்ம என்ன எழுதணும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது இல்லையா அதனால் டூ எக்ஸ் த்ரீ எக்ஸ் ஃபோர் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம் டைமென்ஷன் லென்த்து பிரத்து ஹைட்டு வாட் எவர் ஸோ சர்ஃபேஸ் ஏரியாவோட ஃபார்ம்லாம் என்னது இப்போ டூ இன்டூ எல்பி ப்ளஸ் பிஹெச் ப்ளஸ் எல்ஹெச் இல்லையா இதில் இதை நான் எல்னு எடுத்துக்கிறேன் ஸோ எல்லுக்கு பதிலாக டூ எக்ஸ்ன்னு எழுதுகிறோம் எல்லாமே ரேஷியோன்றதுனால வேறு வேறு வேரியபிள் போடக்கூடாது சேம் வேரியபிள் தான் நம்ம எடுத்துக்கிறோம் ஓகேவா அப்போது இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு ஃபைனலாக என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னா ஃபிஃப்டி டூ எக்ஸ் ஸ்கொயர் எப்படியும் இங்கே பாருங்க டூ த்ரீ சார் சிக்ஸு எக்ஸ் இன் டூ எக்ஸ் எக்ஸு ஸ்கொயர் இங்கே த்ரீ டூ சார் த்ரீ ஃபோர் சார் டுவெல் எக்ஸ் இன் டூ எக்ஸ் எக்ஸு ஸ்கொயர் ஃபோர் டூ சார் எயிட் எக்ஸ் இன் டூ எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஓகே இதெல்லாம் ஆட் பண்ணி பாருங்கள் இங்கே ஒரு டுவெல்லு இங்கே எயிட் டுவெண்ட்டி இங்கே ஒரு சிக்ஸு டுவெண்ட்டி சிக்ஸ் எக்ஸு ஸ்கொயர் வெளியில் இருக்கிற டூவோல மல்டிபிள் பண்ணும்போது வி வில் கெட் ஃபை ஃபிஃப்டி டூ எக்ஸு ஸ்கொயர் யூனிட் என்னது மீட்டரில் இருக்குது எல்லாமே ஸோ தட் மீட்டர் ஸ்கொயர்னு நம்ம எழுதுகிறோம் ஓகே இது நம்ம நம்மளையும் மென்ஷன் பண்ணி எழுதி வச்சிருக்கோம் ஓகேவா இல்லைன்னா ஸ்கொயர் யூனிட்ஸுன்னு எழுதியிருக்கலாம் ஏன்னா இங்கே வந்து நம்மளுக்கு எங்கேயும் வந்து மீட்டராக செஞ்சி மீட்டரான்னு கொடுக்கல நான் இங்கே எழுதி வச்சிருக்கேன் ஸ்கொயர் யூனிட்ஸ்ன்னு சொல்லிட்டு எழுதிக்கலாம் ஓகேவா அப்போது அட் த ரேட் ஆஃப் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஃபோர் ருபீஸ் ஃபிஃப்டி பைசே பெர் மீட்டர் ஸ்கொயருக்கு வந்து அவங்க ஸ்பென்ட் பண்ணி பண்ணியிருந்தால் ஒரு ரேட் வந்திருக்கும் இல்லையா அப்போது பெர் ஸ்கொயர் மீட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க சாரி இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பெர் ஸ்கொயர் மீட்டர்னு சொல்லிட்டு இல்லையா மீட்டர் ஸ்கொயர்னு அப்போ இது எல்லாமே மீட்டரில் இருந்துருக்கும் தட்ஸ் வை ஐ ரோட் ஹியர் மீட்டர் ஸ்கொயர் ஓகே ஃபஸ்ட்டு ஒரு கண்டிஷனுக்கு நம்ம எழுத போகிறோம் ஃபோர் ருப்பீஸ் ஃபிஃப்டி பைசே பெர் மீட்டர் ஸ்கொயருக்கு அவங்க ஸ்பென்ட் பண்ணியிருந்தா எவ்வளோ ருபீஸ் ஆகிருக்கும் இங்கே பாருங்கள் டோட்டலாக நம்மளுக்கு இருக்கிற ஏரியா எவ்வளோ ஃபிஃப்டி டூ எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் நம்மளுக்கு தெரியாது அதனால அசிட்டிஸ் அப்படியே வச்சுருக்கோம் ஃபிஃப்டி டூ எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ ஓகே ஏன்னா அந்த ரேட்டில் பண்ணும்போது எவ்வளோ வரும் ஸோ இந்த வேரியபிள் ஒன்றும் பண்ண முடியாது அப்படியே தான் இருக்குது ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் கூட ஃபிஃப்டி டூ மல்டிபிள் பண்ணும்போது டூ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஃபோர் இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் இவ்வளோ ருபீஸ் ஆகுது எதுக்கு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோவுக்கு பண்ணியிருந்தா சரி அதுவே வந்து அட் த ரேட் ஆஃப் ஃபோர் ருபீஸ் பண்ணியிருந்தா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா இதே ஏரியாவுக்கு தான் இல்லையா அதனால ஃபிஃப்டி டூ எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ ஃபோர் ருபீஸ் ஓகே அப்போ நம்மளுக்கு மல்டிபிள் பண்ணும்போது டூ ஹண்ட்ரட் அண்ட் எயிட் இங்கே இருக்கிற வேரியபிள் எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே இருக்குது கொஷினில் நம்மளுக்கு என்ன ஒரு க்ளூ கொடுத்துருக்காங்க இந்த ரேட்டில் பண்ணும்போது ஒரு அமௌண்ட்டு இங்கே ஃபோர் பாயிண்ட் ஃபைவ்ல பண்ணும்போது ஒரு அமௌண்ட்டு இவங்க ரெண்டு பேரையும் சப்ராக்ட் பண்ணும்போது இங்கே பாருங்க டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சொல்லியிருக்காங்க அப்போ டிஃப்ரென்ஸ்னா ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ண போகிறோம் அப்போது இங்கே இந்த சப்ராக்ட் பண்ணது என்னன்றத பார்க்கலாம் டிஃப்ரன்ஸ் ஆஃப் தீஸ் காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு ருப்பீஸ் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டின்னு கொஷினில் கொடுத்துருக்காங்க ஸோ தட் இங்கே பாருங்க டூ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர்லேருந்து டூ ஹண்ட்ரட் அண்ட் எயிட் எக்ஸு ஸ்கொயரை மைனஸ் பண்ணுறோம் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறோம் ஸோ தட் நம்மளுக்கு டூ டுவெண்ட்டி சிக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு நம்மளுக்கு கிடைக்கிது ஓகே ஃபைனலி இப்போ எக்ஸு ஸ்கொயர் எப்படி இங்கேயே வச்சுட்டு டுவெண்ட்டி சிக்ஸுக்கு டினாமினேட்டரில் போகும்போது கேன்சல் பண்ணால் நம்மளுக்கு சிக்ஸ்டீன் இருக்குது ஸோ எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சிக்ஸ்டீன் அப்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபோர் இப்போ தான் நம்ம எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் இப்படி எக்ஸை கண்டுபிடிச்சி முடிச்ச உடனே அப்படியே செம்மை முடிச்சிடாதீங்க ஏன்னா நம்ம சம்மு வந்து டைமென்ஷன்ஸ் வந்து நம்ம எப்படி எடுத்திருக்கோம் டூ எக்ஸ் த்ரீ எக்ஸ் ஃபோர் எக்ஸ் ஏன்னா எல்லாமே வந்து ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே எடுத்துகிட்டு போய் ஆக்சுவலான டைமென்ஷன் என்னன்றத நம்ம தான் சொல்ல போகிறோம் ஸோ எக்ஸ் கண்டுபிடிச்சாச்சு இல்லையா அப்போது த டைமென்ஷன் ஆஃப் த பாக்ஸ் ஆர் டூ எக்ஸுக்கு வந்து எக்ஸுக்கு பதிலாக ஃபோரை சப்ஸ்ட்ரியூட் பண்ணி எயிட்டு திருப்பி த்ரீ எக்ஸ் அது டுவெல் ஃபோர் எக்ஸ் சிக்ஸ்டீன் அப்போ டைமென்ஷன் எப்படி இருந்துருக்கும் எயிட் மீட்டர் டுவெல் மீட்டர் சிக்ஸ்டீன் மீட்டர் ஓகே அப்போது கொஷினை வந்து நல்லா கவனமாக நம்ம படிக்கணும் ரேஷியோஸில் கொடுத்துருக்கிறதுனால ஆக்சுவல் டைமென்ஷன் நம்ம தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் அதுக்கு அவங்க கொடுத்துருக்குற க்ளூ வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு எல்லாம் பேஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற அந்த ஷீட் வந்து ஃபோர் ருப்பீஸ்க்கு பண்ணிணா ஒரு அமௌண்ட்டு ஃபோர் பாயிண்ட் ஃபைவுக்கு பண்ணிணா ஒரு அமௌண்ட்டு அது ரெண்டுத்துக்கும் இடையில இருக்கிற டிஃப்ரென்ஸு தான் கொடுத்துருக்காங்க எதுவுமே டைரக்டாக கொடுக்கல இவங்க ரெண்டு பேருக்கு டிஃப்ரென்ஸ் அப்போ அதை நம்ம சப்ஸ்டிபியூட் பண்ணி தான் எக்ஸா கண்டுபிடிக்கிறோம் தென் டூ எக்ஸ் த்ரீ எக்ஸ் ஃபோர் எக்ஸ்ன்னு எடுத்தோம் இல்லையா அதில் சப்ஸ்க்ரீட் பண்ணி நம்ம டைமென்ஷன் வந்து இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் ஓகே ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்த்த சம்ஸ் வந்து உங்களுக்கு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்புறம் நான் அப்டேட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு இமீடியட்டாக ரீச் ஆகும் தேங்க் யூ